சமூகத்தினுடைய சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் மீண்டும் ஒரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவினூடாக நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்களாக இஸ்ரேல் விடாது போலேயே ஈரானுக்கு எதிராக எடுத்த அவசர முடிவு அணு பெரிதாக திட்டம் போடும் ஈரான் ஒட்டுமொத்த உலகிற்கும் ஆபத்து இஸ்ரேல் பிரதமர் பகிர் இவை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதஞ்சாகுவின் வீட்டிற்கு எதிரான தாக்குதலுக்கு பதிலடியாக ஈரானுக்கு எதிரான மற்றொரு பதிலடி தாக்குதலை நடத்த இஸ்ரேலின் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது இரண்டாம் கட்ட தாக்குதலை நடத்த இஸ்ரேல் முடிவு செய்துள்ளது இந்த மாத தொடக்கத்தில் இஸ்ரேலில் உள்ள பிரதமர் பெஞ்சமின் நெதஞ்சாகுவின் தனிப்பட்ட இல்லத்தின் மீது ஆளில்லா விமானம் மூலம் தாக்கியதற்கு பதிலடியாக இந்த இரண்டாம் கட்ட தாக்குதல் நடத்த முடிவெடுக்கப்பட்டுள்ளது நேற்று நடந்த கூட்டத்தில் பதிலடி தாக்குதலை நடத்த இஸ்ரேலின் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது கடந்த இரண்டு நாட்களுக்கு முன் ஈரான் மீது இஸ்ரேல் திடீர் தாக்குதல் நடத்தியது இந்த தாக்குதலின் போது இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதஞ்சாக திடீரென பங்கருக்குள் சென்றதாக கூறப்படுகிறது அதன்படி இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதஞ்சாகு மற்றும் இஸ்ரேலின் சில தலைவர்கள் பங்கரில் பதுங்கியிருந்துள்ளனர் பங்கரில் இருந்தபடியே இவர்கள் தாக்குதலை கண்காணித்துள்ளனர் பொதுவாக இது போன்ற பெரிய தாக்குதல் சம்பவங்களில் தலைவர்கள் பங்கருக்குள் செல்வது வழக்கம் அப்படித்தான் பெஞ்சமின் நெதஞ்சாக பங்கருக்குள் சென்றிருந்தார் அத்தோடு ஈரான் உடனடியாக பதிலடி தாக்குதல் நடத்தலாம் வானத்தில் விமானங்களை அனுப்பி தாக்குதல் நடத்தியிருக்கலாம் விமானங்கள் இஸ்ரேல் எல்லைக்குள் வரவும் வாய்ப்புகள் இருக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்பட்டது இதற்கு அடுத்து பாதுகாப்பு கருதி பெஞ்சமி நினைஞ்சாக பங்கருக்குள் சென்றதாக கூறப்படுகிறது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலுக்கு ஈரான் பதிலடி தரப்போவதாக தகவல்கள் வருகின்றன இஸ்ரேல் வெளியிட்ட ஊடக அறிக்கைகளின்படி இஸ்ரேலிய ராணுவம் ஈரானின் இராணுவ தளங்களில் மட்டுமே கவனம் செலுத்தியது இரண்டு நாடுகளுக்கு இடையிலான மோதல் மேலும் அதிகரிப்பதை தடுக்க அணு மற்றும் எண்ணெய் மையங்களை தவிர்த்து இஸ்ரேல் ஜாக்கிரதையாக தாக்கு நடத்தியுள்ளது இஸ்ரேல் ஈரான் முருகல் நிலை சர்வதேச அளவில் அதிர்வலைகளை ஏற்படுத்திய நிலையில் ஈரான் எப்போது வேண்டுமானாலும் இதற்கு பதிலடி தரமன்று அஞ்சப்படுகிறது இதற்கிடையே இஸ்ரேலை ஒட்டுமொத்தமாக அளிக்க தேவையான அணுகுண்டுகளை உருவாக்கி வைக்க ஈரான் முயல்வதாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் குற்றம் குற்றஞ்சாட்டினார் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதஞ்சாகு ஈரான் மீது சில பகிர் குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார் இஸ்ரேலை மொத்தமாக அழிக்க ஈரான் முயல்வதாகவும் இதற்காக அணுகுண்டுகளையும் தயார் செய்து வருவதாகவும்ார் இது தொடர்பாக நாட்டு நாடாளுமன்றத்தில் பேசிய நெதஞ்சாக எங்களை அளிக்க ஈரான் அணுகுண்டுகளை நீண்ட தூரம் சென்று தாக்கும் கண்டம் பாயும் அணுகுண்டை பொருத்த முயல்கின்றார்கள் எங்களுக்கு மட்டும் இல்லை ஒட்டுமொத்த உலகையும் கூட ஈரான் எப்போது வேண்டுமானாலும் அச்சுறுத்தலாம் ஈரான் இப்போது அணுகுண்டு செய்யும் முயற்சியில் இறங்கியுள்ளது அதை தடுத்து நிறுத்துவதே எங்களின் முதல் நோக்கம் இந்த விவகாரத்தில் நாங்கள் தீவிரமாக கவனம் செலுத்தி வருகிறோம் இது தொடர்பான எங்கள் திட்டங்களை தற்போது என்னால் பகிர முடியாது என்றார் ஈரான் அணுகுண்டுகளை தயார் செய்து வருகிறது என்பதே பிரதான புகாராகும் இருப்பினும் இந்த குற்றச்சாட்டை ஈரான் திட்டவட்டமாக மறுத்தே வருகிறது மின்சாரத்திற்காகவே அணுசக்தி திட்டங்களை பயன்படுத்துவதாகவும் அணுகுண்டுகளை தயார் செய்யும் நோக்கம் தங்களுக்கு இல்லை என்றும் ஈரான் தொடர்ந்து கூறி வருகிறது அதே நேரம் அணுசக்தி திட்டங்களை கண்காணிக்கும் சர்வதேச அணுசக்தி முகமைக்கு தரும் ஒத்துழைப்பை ஈரான் தொடர்ந்து குறைத்தே வருகிறது மேலும் செறிவு ஜுரேனியத்தின் கையிருப்புகளையும் அதிகரித்து வருகிறது அணு நிலையத்திற்கு பொதுவாக மூன்று முதல் ஐந்து சதவீதம் வரை செறிவூட்டப்பட்ட ஜுரேனியம் இருந்தால் போதும் அதே நேரம் ஈரான் வசம் இப்போது இருக்கும் ஜுரேனியம் சுமார் ஏழு சதவீதம் செறிவூட்டப்பட்டதாக இருக்கிறது அணு ஆயுதங்களை உருவாக்க ஜுரேனியத்தை தொன்னூறு சதவீதம் செறிவூட்ட தேவைப்படும் நிலையில் இதை வைத்து பார்க்கும் போதே ஈரான் எதை நோக்கி செல்கிறது என்று தெரிகிறது ஈரானிடம் இப்போது அணு ஆயுதங்கள் என்றாலும் சில ஆண்டுகளில் அதை உருவாக்கிவிடும் என்பதே பலரது கணிப்பாக இருக்கிறது நிதஞ்சாக தொடர்ந்து பேசுகையில் ஈரான் தலைமையிலான தீய சக்திகள் அச்சு நமது நாட்டை அழிக்க முயல்கிறது பிராந்திய அமைதியை சீர்குலைத்து இந்த பிராந்தியத்தை ஒட்டுமொத்தமாக தனது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர ஈரான் முயல்கிறது இதற்கு நாம் தடையாக இருப்பதாலேயே நம்மை அழிக்க முயல்கின்றார்கள் ஏனெனில் ஈரானை பொறுத்தவரை இஸ்ரேல் வீழ்ந்தால் அதனுடன் பல நாடுகளும் வீழும் மொத்த மத்திய ிய கிழக்குமே தனது கட்டுப்பாட்டில் வரும் என்பதே அவர்கள் எண்ணம் ஆனால் ஒருபோதும் நடக்காது என்று தெரிவித்துள்ளார் இஸ்ரேலுக்கு எதிராக ஈரான் விடுத்துள்ள அறிவிப்பானது மத்திய கிழக்கை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது இதற்கமைய இஸ்ரேலுக்கு பதிலடி வழங்க தங்களிடம் உள்ள அனைத்து கருவிகளையும் பயன்படுத்துவதற்கு திட்டமிட்டு வருவதாக ஈரான் அறிவித்துள்ளது தாக்குதல்களில் அதிகப்படியான ஆவுகணைகளை இஸ்ரேலின் வான் தடுப்பு அம்சங்கள் தடுத்து நிறுத்தியதாகவும் ஈரானின் தாக்குதலுக்கு இஸ்ரேல் தக்க பதிலடி கொடுக்கும் எனவும் இஸ்ரேல் மற்றும் அதன் நட்பு நாடுகள் பகிரங்கமாக சூளுரைத்திருந்தன இதன்படி கடந்த அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி தெஹ்ரான் மற்றும் மேற்கு ஈரானு கருவியில் உள்ள ஏவுகணை தொழிற்சாலையை குறிவைத்து இஸ்ரேல் மூன்று அலைகளாக தாக்குதல் நடத்தியது இந்நிலையிலேயே ஈரான் மீது தாக்குதல் நடத்திய இஸ்ரேலுக்கு எதிராக பதில் தாக்குதல் நடத்த தங்களிடம் உள்ள அனைத்து கருவிகளையும் பயன்படுத்துவதற்கு திட்டமிட்டு வருவதாக ஈரான் அறிவித்துள்ளது அத்துடன் இஸ்ரேலின் தாக்குதல் மட்டுப்படுத்தப்பட்ட சேதத்தையே ஏற்படுத்தியிருப்பதாக ஈரான் தெரிவித்துள்ள அதேவேளை தற்போதைய நிலைமையின் தீவிரத்தை ஆராய்ந்து ஈரான் தமது பலத்தை நிலைநிறுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகளையும் முன்னெடுத்து வருகின்றது mm அடுத்து சிரியா லெபனான் எல்லை கிராமத்தின் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் இருவர் உயிரிழந்ததாக போர் கண்காணிப்பாளர் தெரிவித்துள்ளார் லெபனானுடனான சிரியாவின் எல்லைக்கு அருகில் இஸ்ரேலிய தாக்குதலில் இரண்டு பேர் கொல்லப்பட்டதாக சிரிய போர் கண்காணிப்பாளர் கூறியுள்ளார் லெபனான் எல்லையில் அல் கசீர் கிராமப்புறத்தில் உள்ள அல் நஜாரியா கிராமத்திற்கு அருகே இஸ்ரேலிய போர் விமானங்கள் வாகனங்களை தாக்கியதாக மனித உரிமைகளுக்கான சிரிய கண்காணிப்பு அமைப்பு கூறியது லெபனானுக்கும் சிரியாவிற்கும் இடையிலான கடத்தல் மற்றும் போக்குவரத்து பாதையில் இந்த பகுதி இருப்பதாக என்ஜிஓ தெரிவித்துள்ளது இஸ்ரேலின் ராணுவம் இதே போன்ற தாக்குதலை அருகிலுள்ள ஜூசி கிராசிங்கில் மேற்கொண்டுள்ளது இந்த தாக்குதலுக்குரிய காரணமாக ஹிஸ்புல்லாவால் ஆயுதங்களை மாற்றுவதற்கு பயன்படுத்தப்படுவதாக தெரிவித்துள்ளது லெபனான் மற்றும் ஐக்கிய நாடுகள் சபையின் அதிகாரிகள் லெபனானில் உள்ள மோதலின் காரணமாக தாக்குதலில் இருந்து சிரியாவில் தஞ்சம் தேடி வெளியேறும் மக்கள் தப்பிக்கும் முக்கிய வழியை இந்த தாக்குதல் பாதித்துள்ளது என்று எச்சரித்தனர் இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை கொமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள் மற்றொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்